வணக்கம் தோழி. குழந்தை வளர்ப்பு பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை கூற இருக்கிறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. இதில் குழந்தை வளர்க்கல பார்த்தோம்னா முக்கிய பங்கு தந்தையை விட அன்னையருக்கு தான் நிறையா. இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தா குழந்தைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேலைக்கு போயிடுறோம், குழந்தைங்க தூங்கின பிறகு தான் வீட்டுக்கு வரோம். இதில் குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா பாசங்கிறது ரொம்ப கம்மியாகி போயிடுச்சு. இதில் எல்லாம் தனி குடும்பத்தின வேறு, கூட்டு குடும்பம் அப்படிங்கிறதே மறைஞ்சு போயிடுச்சு. தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா சித்தி இந்த உறவுகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியலை. அப்போ பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்யணும்? குழந்தைங்கள்கிட்ட நமக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அவ்வளோ நேரம் அந்த பிள்ளைங்களோட நம்ம செலவு பண்ணணும். பிள்ளைங்களோட பேசணும், நிறைய பேசணும். இந்த பேசுகிற நேரம் அதிகமாக அதிகமாக நாம் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல கருத்துக்களையும் நல்ல பழக்கங்களையும் சொல்லித்தர முடியும். இப்போ குழந்தைகள்கிட்ட இந்த நல்ல பழக்கங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. முக்கியமாக பார்த்திங்கன்னா பெரியவங்களை மதிக்கிறது அப்படிங்கிறது சுத்தமாகவே கம்மியாகி போயிடுச்சு. வீட்டில் அம்மா அப்பாவேவும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிறது, அது குழந்தைகிட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. குழந்தைங்க அம்மாவை அம்மானு கூப்பிட மாட்டேங்குது, பேர் சொல்லி கூப்பிடுது. அது குழந்தையாக இருக்கும்போது நம்ம ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதே குழந்தை கொஞ்சம் பெருசாகிட்டு அம்மா அப்பாவை வா போ நீ என்ன போடான்னு ஒரு சில நேரங்களில் சொல்லும்போது நம்ம உறவுகள் மத்தியில் என்ன பிள்ளை வளர்த்து வச்சுருக்கான் பாருவேன், நல்ல பழக்கமே சொல்லித்தரலை அப்படிங்கிற பேர் தான் நமக்கு கிடைக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பெற்றோராகிய நாம் குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே அந்த நல்ல பழக்கங்களையும் எப்படி பெரியவங்களை மதிக்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, வாங்க போங்கன்னு மரியாதையாக பேசணும் அப்படிங்கிறத சொல்லித்தரணும். இப்போ ஸ்கூல்லேருந்து குழந்தை வீட்டுக்கு போனோன்னே அப்படி சாக்ஸ் அவுத்து போடும் பார்த்துக்கோங்க. உடனே பெற்றோர் சொல்லுவாங்க, என்ன இந்த சாக்ஸை கூட ஒழுங்காக வைக்க உங்கள் ஸ்கூலில் சொல்லித்தரலையா, பாடம் படிக்க சொல்லித்தருவோம், ஆனால் இந்த ஷூவை வைக்கணும் அப்படிங்கிறது பெற்றோர் ஐய நாம தான் சொல்லித்தரணும் பசங்களுக்கு. இங்கே வாமா இதை எடுத்து இந்த இடத்துல வைமா, ஒரு நாள் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி கொடுத்தீங்கன்னா மறுநாள் நம்ம குழந்தைங்க கண்டிப்பாக அந்த இடத்துல கரெக்டாக அவுத்தோன்னே அந்த ஷூவோ சாக்ஸோ கொண்டு போய் அதற்கு உரிய இடத்துல வைக்குங்க. அதை விட இப்போ பேரண்ட்ஸ் நம்ம என்ன செய்கிறோம், பிள்ளைங்களை எல்கேஜி பிள்ளைய டியூஷன் கம்மிச்சு வச்சுருறோம். ஏன்னா நம்ம வீட்டில் ஜாலியாக இருக்கணும், நம்ம வீட்டில் டிவி பார்க்கணும், நாடகம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நேராக எல்கேஜி குழந்தைக்கு டியூஷனுங்கிறது தேவையில்லாத ஒன்று. என்ன சொல்லித்தர போகிறாங்க, மிஞ்சி போனால் ஏபிசிடி சொல்லித்தர போகிறவங்க 1 2 3 சொல்லித்தர போகிறோம். ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம உட்காந்து சொல்லித்தரதுக்கு பொறுமையே இல்லை. இந்த எல்கே இந்த ஏபிசிடி சொல்லித்தரதுக்கோ 1 2 3 சொல்லிக் கொடுக்கறதுக்கோ பெரிய காலேஜில் போய் பெரிய பட்டம் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம குழந்தைக்கு நம்ம பக்கத்தில் உட்காந்து அந்த குழந்தையோட கையை பிடிச்சி ஒரு ஏபிசிடி 1 2 3 அப்படின்னு சொல்லித்தரும்போது அந்த குழந்தைக்கு நம்மளுடைய அன்பும் கிடைக்குது, அதற்கு தேவையான அறிவும் கிடைக்குது. பெற்றோராகிய நாம தான் பிள்ளைகளுக்கு டைம் ஒதுக்கணும். இந்த நேரம் நான் என் குழந்தை கூட தான் இருப்பேன், இந்த நேரம் நான் என் குழந்தை கூட தான் பேசுவேன்ட்டு இருக்கணும். ஸ்கூல் விட்டு வந்தோன்னே குழந்தைங்கிட்ட உட்காந்து பேசணும், என்னம்மா இன்றைக்கி என்னம்மா நடந்துச்சு ஸ்கூலில், மிஸ் என்ன சொன்னாங்க, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ என்ன பேசின அப்படின்னு நம்ம அந்த குழந்தைங்கக்கிட்ட பேசணும். இன்னொன்று, நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை தெரியாமே குழந்தைங்கள வளர்த்துறாங்க. என்ன கேட்குதோ உடனே வாங்கி கொடுத்துட்றாங்க. இது குழந்தைங்கக்கிட்ட என்ன மனப்பான்மையை உருவாக்குதுன்னா நம்ம என்ன கேட்டாலும் நம்ம அம்மா அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தை வந்து வளர்க்கிறது. அது தவறானது. குழந்தைகள் ஏதாச்சும் ஒரு பொருள், அது பென்சிலாக இருக்கட்டும் பேனாவாக இருக்கட்டும் ஷூ சாக்ஸ் எதுவாக இருந்தாலும் அதனோட தேவை அந்த குழந்தைக்கு புரியணும். கேட்டோடனே கிடச்சிரும் அப்படின்னா மறுநாள் அதை தூக்கி எரிஞ்சிடும், திரும்ப நம்ம அப்பா அப்பா கேட்டால் வாங்கி தருவாங்க, திரும்ப வந்து நம்மக்கிட்ட தான் நிற்கும், இன்றைக்கி இல்லைம்மா நாளைக்கு வாங்கித்தரேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் பெற்றோர் என்ன செய்யணும், நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை நம்ம இதுதான், அம்மா இந்த வேலை பார்க்குறேன் அம்மா அப்பா இந்த வேலை பார்க்குறேன்னு சொல்லி வளர்க்கணும். ஒரு 10 வயசு பையனை கூப்பிட்டு அப்பா எங்கடா ஆஃபீஸுக்கு போயிருக்காரு என்ன வேலை பார்க்குறாரு தெரியாது அப்படி சொல்லி கொடுக்குறாரு. நம்ம அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, நம்ம சூழ்நிலை என்னன்னு நம்ம குழந்தைகளை வளர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்கக்கிட்ட இந்த இறை வழிபாடு அப்படிங்கிறது மறைஞ்சிக்கிட்டே வருது. சாமி கும்பிட்றது, கோவிலுக்கு போகிறது, வாரம் வாரம் போவேனா, மாதத்தில் ஒரு நாளாச்சும் குழந்தைகளை கூப்பிட்டு போய் கடவுள் நம்பிக்கையை நம்ம ஏற்படுத்தணும்.
அப்போ தான் குழந்தைகள்கிட்ட நல்ல பழக்கம் பண்பாடு இதெல்லாம் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைய நம்ம இன்னொரு குழந்தையோட ஒப்பிட்டு சொல்லவே கூடாது. நம்ம குழந்தைக்குன்னு கண்டிப்பாக கடவுள் ஒரு தனி திறமையோட ஏதாச்சும் ஒரு சிறப்பு வச்சுருப்பார். அது என்ன, நம்ம குழந்தை எந்த துறையில் சிறந்திருக்குன்னு பார்த்துட்டு அந்த துறையில் அந்த குழந்தைய கொணர வேண்டியது, வெளிக்கொணர வேண்டியது பெற்றோராகிய நம்ம ஒரு ஒருத்தருடைய கடமை. நம்ம கண்டிப்பாக அதை செய்யணும். நம்முடைய கனவுகளை நம்ம குழந்தைகள் மேலே திணிக்கவே கூடாது. நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் என்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் அப்படி ஆக ஆசைப்பட்டேன், நான் பரதநாட்டியம் ஆடணும்னு ஆசைப்பட்டேன், அந்த குழந்தைக்கு அதில் விருப்பம் இருந்தால் தான் அது பண்ணும். நம்ம குழந்தைக்கு என்ன இஷ்டமோ, என்ன அந்த குழந்தை திறமையாக இருக்கோ, ஒரு சில குழந்தைங்க படிக்கவே தெரியாது, படிக்காதவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஆனால் விளையாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக விளையாடுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், நீ போய் பிஇ படின்னு சேர்க்கக்கூடாது. நம்ம குழந்தைய அந்த விளையாட்டு துறையில் கொண்டு வரணும் பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம அந்த குழந்தையோட தனித்திறமையை கொண்டு வர அந்த குழந்தை தன்னுடைய ஆர்வத்தை வளர்த்து பின்னாடி காலத்தில் பெரிய ஆளாக நம்ம குழந்தைங்களும் கண்டிப்பாக வருவாங்க. அதே போல் ஃபஸ்ட் மார்க் எடுக்கல, எல்லா பேரண்ட்ஸுமே நம்ம ஃபஸ்ட் மார்க் நம்ம பிள்ளை எடுக்கலையேன்னு கவலைப்படுறோம். எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் செகண்ட் ரேங்கு தேர்ட் ரேங்க் எடுக்கிறதுக்குலாம் ஆள் வேணும். ரேங்கை பற்றிலாம் நம்ம கவலையே படக்கூடாது. படிக்கிறது எப்போ வேணாலும் நம்ம பிள்ளைங்க படிச்சுக்கிடுவாங்க. ஆனால் எதை நம்ம சொல்லித்தரணும், நம்ம பிள்ளைங்களுக்கு தன்னம்பிக்கையை சொல்லித்தரணும், நேர்மையாக இருக்கிறதுக்கு சொல்லித்தரணும், எப்பயும் உண்மையை பேச சொல்லித்தரணும். இந்த மூன்று குணங்களை நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம குழந்தைங்கிட்ட கொண்டு வந்தோம்னா வருங்காலத்தில் கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க நமக்கும் பெருமையை தருவாங்க, படித்த பள்ளிக்கூடத்துக்கும் பெருமையை தருவாங்க, இந்த ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் பெருமை சேர்க்குற பிள்ளைகளாக கண்டிப்பாக உருவாவாங்க. அது மட்டுமல்ல, இன்னும் நிறையா அண்ணங்க பிள்ளைங்கக்கிட்ட உட்காந்து பேசணும், பாப்பா இன்றைக்கி நீ என்னலடாமல் தப்பு பண்ண சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், தப்பு பண்ணால் இனிமேல் பண்ணாதம்மா அப்படி சொல்லணும் தூங்க போகிற நேரத்தில். இல்லை நான் இது நல்லது பண்ணேம்மா அப்படின்னு நம்ம குழந்தைங்க சொன்னாங்கன்னா, பரவாயில்லையே வெரி குட் நல்லது பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டணும். அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம என்ன செலுத்துறோம், நல்லது பண்ணால் நம்ம அம்மா நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் மறுநாள் போய் இன்னும் ரெண்டு விஷயம் பண்ணிட்டு வரும் பள்ளிக்கூடத்தில், அடுத்த நாள் போய்ட்டு இன்னொரு மூணு விஷயம் பார்த்துட்டு பண்ணிட்டு வரும். ஒரு ஒரு செயல்களையும் நம்ம குழந்தைகள் செய்கின்ற ஒரு ஒரு நல்ல விஷயங்களையும் ஃபஸ்ட்டு நம்ம பாராட்டணும். பாராட்டு கிடைக்க அந்த குழந்தை வந்து மேலும் 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 போய் ஒரு நல்ல நிலைமைக்கு போகும். இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தை வளர்ப்பு பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.